உங்களுக்கு இல்ல ஃபினோ பேங்க்ல என்னென்ன டீடைல் வேணுமா, இல்ல ஃபினோ பேங்க் லைசென்ஸ் எடுக்கணுமா? லைசென்ஸ் எடுக்கணும். லைசென்ஸ் எடுக்கிறது ஒண்ணுமே இல்ல, இனி ஆஃபர் வந்து 500 ரூபாய் சொல்லுங்க. 5 ஐடி கொடுத்துருவோம் 500 ரூபாய்க்கு, அதுல ஒன்னு ஃபினோ ஐடி. 5 ஐடி தான் என்ன சார்? புரியல. ஃபினோ ஐடி கூட சேர்த்து ஸ்பைஸ் மணி, ராபி பே, வில்லேஜ் ஏடிஎம், இபே, இதெல்லாம் வந்து சும்மா ஃப்ரீயா கொடுக்குற ஐடின்னு வச்சுங்களேன். இந்த ஐடியெல்லாம் சில பர்பஸ்க்காக இந்த ஐடியும் சேர்த்து தான் கொடுப்போம், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் இப்போ இது ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் தனியாக வாங்கணுமா? ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைங்களா? வாங்கணும் சார், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் ஒன்று வாங்கணும் சார். ஒரு மந்த்ரா டிவைஸ் வாங்கிக்கலாம், அல்லது மோர்போ வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டீட்டெயில் எல்லாம் வந்து இங்க சொல்லுவீங்களா எப்படி? அது உங்களுக்கு அதான் எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன் சார். ஒரு பேர் ஒரு ரேக வைக்கிற மிஷினும் நீங்க வாங்கணும், அவ்வளவுதான். லைசன்ஸ் வாங்கணும், இவ்வளவுதான் சார். ஒரு 3000 செலவாகும் சார். 3000 கொடுத்தீங்கன்னா லைசன்ஸு ரேக வைக்கிற மிஷின் கொடுத்துருவோம். நீங்க மக்களுக்கு எல்லாமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரலாம், ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம், பணம் எடுத்து கொடுக்கலாம், 100 நாள் வேலை சம்பளம், கேஷ் மானியம், விவசாய மானியம், இது மாதிரி இப்ப எல்லா பணமும் எடுத்து கொடுக்கலாம். நீங்க ஒரு வங்கியா செயல்படலாம் சார். இப்போ அதுக்கு சிஸ்டம்லாம் வேணுமா? வேணாம் சார், மொபைலே போதும் சார். மொபைலே போதும். ஏடிஎம் கார்டில் எடுக்கணும்னா? ஏடிஎம் கார்டில் எடுக்கணும்னா ஏடிஎம் மிஷின் ஒன்று வாங்கிக்கணும் சார். அது கொஞ்சம் கூடுதல், அது ஒரு 3000 ரூபா ஆகும் சார். 3000 ரூபா ஆகும். ஆமாம். இப்போ அது எப்படின்னா அது வந்து சொல்லி கொடுப்பாங்களா? அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவோம் சார். எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அது எப்படி நேரில் வந்து சொல்லி கொடுப்பீங்களா? நான் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நானா? 10th. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? ஆ, யூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே. உங்களுக்கு நேரில் என்ன, உங்களுக்கு நியர்பையில் பிரான்ச் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துடுங்க. ஆ, எங்கே இருக்குது? அவள் ரெட்டனை இருக்குல்ல, ரெட்டனை பக்கம் தானே உங்களுக்கு? இல்லை, விழுப்புரம் சார். ஓ, நீங்கள் விழுப்புரமா? ஆமாம். ஓகே சார், பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கு நான் ஆஃபீஸு, நான் அதில் போய் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறேன் நான். எங்கள் லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் பண்ணிடுவோம் சார். பஸ் ஸ்டாண்டில் நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன் சார். நீங்கள் போகும்போது லைசன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா தானே போய் கற்றுக்க முடியும். எதில் போய் அப்புறம் கற்றுக்குவீங்க? லைசன்ஸ் எடுங்க, உங்களுக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு அட்ரஸ் தரேன், நீங்கள் அங்கே போயிட்டு கற்றுக்குவீங்க. லைசன்ஸ் எடுக்கணும்னா எப்படி பேமெண்ட் எப்படி பண்ணணும்? பேமெண்ட்டு இது ஃபோன்பே நம்பர் தான், இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லைசன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை மிஷினோடு வேணும்னாலும் மிஷினோடு எடுத்துக்கோங்க. லைசன்ஸுக்கு இப்போ 500 கட்டணுமா? ஆமாம் சார், லைசன்ஸுக்கு நீங்கள் 500 கட்டினீங்கன்னா உங்களுக்கு மிஷினு நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் சொன்னோம் இல்லைங்களா, அங்கே மிஷினை அனுப்பி வச்சுருவோம். அங்கே போயிட்டு மீதி காசு கொடுத்துட்டு மிஷினை வாங்கிக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிடலாம். சரி சார். அதுக்கு போர்டு ஏதாவது வைக்கணுமா? ஆமாம் சார், விளம்பரம் வச்சா தான், விளம்பரம் இருந்தால் தானே நம்ம பொருள் இப்போது கொஞ்சம் மக்கள் வருவாங்க. நீங்க பணம் எடுத்து தரீங்கங்கறது மக்களுக்கு எப்படி தெரியும்? சரி, இப்ப போர்டு வந்து அது எப்படி என்ன, அது மெத்தட் அதெல்லாம் நீங்க அனுப்புவீங்களா? அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்துருப்பீங்களா சார், வீடியோ நீங்க யூடியூப்ல பாக்கலையா? அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கணும். ஆமா. அதே நாங்களும் கொடுப்போம், பட் இருந்தாலும் அதை விட நீங்க செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். அந்த ஏடிஎம்ங்கிற வார்த்தைலாம் நல்லா பெரிய லெவல்ல பெருசா போடலாம் கொஞ்சம், ஏன்னா ஏடிஎம்ங்கிற வார்த்தை தான் தெரியும் எல்லா மக்களுக்குமே. இந்த மாதிரி போட்டிங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு நிறைய வருவாங்க சார். நீங்கள் கொஞ்சம் ஒரு இன்கம் நீங்கள் பார்க்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் அது. அப்போ இது ஃபோன்பேல இப்போ 500 ரூபா உங்களுக்கு அனுப்பணும். ஆமாம், அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட மிஷின் வாங்கிக்கலாம். கிட்ட அவங்ககிட்டயே மிஷின் வாங்கிக்கணும். நீங்கள் எங்களுக்கு உறுதி பண்ணணும் மிஷின் வேணும்னு சொன்னீங்கன்னா தான் நான் இங்கேருந்து அனுப்பி வைப்போம். அவர் நீங்கள் வந்து அங்கே போ, அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணி. சார், மிஷினே நிறைய வகை இருக்குன்னு காமிக்குது, அதுதான் சார். புரியல என்னது?
டிஃப்ரெண்ட் ஏழாயிரத்துல இருக்கு, 2000 இருக்கு, 11000 இருக்கு, 25000 இருக்கு சார். அது வந்து வெரைட்டி ஆஃப் மிஷின் சார். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு 3000 ரூபா போட்டீங்கன்னா சைக்கிள் கிடைக்கும். சைக்கிள்ல நம்மளால நீண்ட தூரம் போக முடியுமா? முடியாது. அதுவே ஒரு 10000 ரூபா போட்டா ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் கிடைக்கும். பைக்ல ஒரு 200 கிலோமீட்டர் போலாம போக முடியாதா? இதுதான் சமாச்சாரம். மிஷின் வந்து எல்லாமே ஒரே வேலை தான் செய்யும். நமக்கு ஸ்பீடா இருக்கும், ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2500 ரூபா மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல ஒயர் வரும், ஒயர்ல தான் எடுத்து எடுத்து சொருவணும். இதுவே நீங்க வந்துட்டு ஒரு 6000 ரூபாய்க்கு மிஷின் வாங்குறீங்கன்னா அது வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகிக்கும். 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒரே மிஷின்ல வந்துடும். எல்லாமே சேர்ந்து, ஆமா ஒரே மிஷின்ல வந்துடும். நீங்க அந்த ஒரே மிஷின்லயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுல மொபைல் வந்துடும். ஆ, மொபைல் அதுலயே வந்துடும். பட் நீங்க தனியாகும் போது நம்ம மொபைல யூஸ் பண்ணணும். ஒண்ணுமே கிடையாது, ஐடி இதே தான், ஒர்க்கும் இதே தான். பட் ஒரே கிட்டா வந்துடும், கொஞ்சம் ஒர்க் ஸ்பீடா இருக்கும். அந்த ஃபிங்கர் மிஷின்லாம் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்சம் காஸ்ட்லி ஸ்பீட் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் இருக்கும், அவ்வளவுதான். கிரெடிட் கார்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் அது ஃபினோல ஃபினோ இல்லை, கிரெடிட் கார்டு எடுக்கிற ஆப்ஷன் இப்போதைக்கு. டெபிட் கார்டு மட்டும் எடுக்கலாம். ஆ, இப்போதைக்கு டெபிட் கார்டு மட்டும்தான். இது பேங்கிங் செக்டருங்கிறதுனால டெபிட் கார்டு மட்டும்தான் இருக்குது. இன் ஃபியூச்சரில் கிரெடிட் கார்டு வரும். ஆனால் பட் உங்களுக்கு இப்போ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கு தகுந்த ஐடி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாமா? ஆ, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம விருப்பப்பட்டதான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சார், இப்போ ஒரு மினி வங்கியில என்னென்ன இருக்கோ, ஒரு இந்தியன் பேங்க்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதுல இருக்கு. நீங்க எந்த சர்வீஸ மட்டும் பயன்படுத்திக்கிறீங்கிறது லைசன்ஸ் எடுக்கிறவங்க, கிராமப்புறத்துல இருக்கிறவங்க, வெறும் 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளம், கேஷ் மணியம், விவசாய மணியம், இந்த மாதிரி காசு எடுத்து கொடுக்குற வேலை மட்டும் செய்யறவங்களும் இருக்காங்க. இல்லை சார், இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்குற டீம் தனியாக இருக்குது. இவங்க எல்லாம் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் தான் பொறுத்து தான் சார். லோன் கொடுக்குறவங்க இந்த மாதிரி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து அவங்கவுங்க பண்ணிக்கலாம் சார். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு தடை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தரலாம் தாராளமாக. நீங்கள் சார், இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ விழுப்புரத்தில் பிரான்ச் இல்லை, என்ன எப்படி பணம் கட்டுவாங்க, என்ன கட்டுவாங்க? நீங்கள் தான் பிரான்ச் எங்கே? விழுப்புரத்துல நிறைய பிரான்சஸ் இருக்குது. எந்த பிரான்ச்சஸ் போய் அவங்க பணம் கட்டிக்கலாம். அல்லது வந்து அதுக்கு இப்ப இப்படி இந்தியன் பேங்க் எப்படி இந்து பே அப்ளிகேஷன் இருக்குதோ அது மாதிரி இதுக்கு பிபேன்னு அப்ளிகேஷன் இன்டர்நெட் பேங்கிங் தனியாவே இருக்குது. நம்ம வேற அக்கௌண்ட்ல போட்டு கூட இந்த அக்கௌண்ட்க்கு வேணும்னா பணத்தை மாத்திக்கலாம். கட்டுறதுன்னா நம்ம இப்போ வித்ட்ரா பண்றது கட்டுறதுனா எவ்வளவு லிமிட் ஏதாவது இருக்கா? லிமிட்டு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டை பொறுத்து இருக்குது சார். கிராமப்புறத்து அக்கௌண்ட்டுக்கு 25000 ரூபா ஒரு மாதத்துக்கு லிமிட்டெலாம் கிடையாது சார். எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னென்னா ஃப்ரீ லிமிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ லிமிட்டு தாண்டும் போது உங்களுக்கு சார்ஜ் வரும். 1 லட்சம் ரூபா இப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரீயாக லிமிட் இந்த மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 லட்சம் ரூபா தான். 1 லட்சம் ரூபா ஏன் விட்ரா பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அறிவிப்பு வந்திருக்குது, தெரியுமா தெரியாதா? 15ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து 4 முறைக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்லேயே வந்து பணம் எடுத்தாலும் ஏடிஎம்ல எடுத்தாலும் உங்களுக்கு சார்ஜஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லி விதி வந்துருக்குது, தெரியாதா உங்களுக்கு? அதனால வந்து ஒரு லிமிட்டேஷன் டைம் தான், அந்த டைம் தாண்டும் போது சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீ லிமிட்டை கொடுத்தாங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முன்னாடி கவர்மெண்ட் வந்து சர்வர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து சர்வர் ரேட்டை ஏற்றிட்டாங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு சிம் கார்டு கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னெல்லாம் 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணோம்னா 3 வருஷத்துக்கு இன்கமிங் வந்துகிட்டு இருக்கோம்ல, இப்போ அப்படி வருதா? மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணலாம், சிம் கார்டு வேறவங்ககிட்ட போயிடும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அதனால் ஃப்ரீ லிமிட்டு கிடையாது. எல்லா வங்கிகளும் கூடிய சீக்கிரம் வந்து ஃப்ரீ லிமிட்டை வந்து குறைச்சிருவாங்க. ஸ்டேட் வங்கியே குறைச்சிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க, 4 முறை தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ஏடிஎம்ல தான் லிமிட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் ப்ராசஸ் இருந்தது.
பட் நீங்க வங்கி எங்க எடுத்தாலும் சரி இவ்வளவுதான் லிமிட்டேஷன், இதை தாண்டா நீங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதனால வந்துட்டு லிமிட்டேஷனுங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப கிராமப்புறத்து அக்கௌண்ட் இப்போ ஒரு 100 நாள் வேலைக்கு போகுது ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளவு சம்பாதிச்சிடும், மாசம் ஒரு 25,000 உள்ளதான் சம்பாதிக்கும். அதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் மாசம் 25,000 தான் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட், சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் 25,000 வரைக்கும் தான் ஃப்ரீயா பணம் எடுக்கவும் போடவும் முடியும். அதுக்கு மேல போகும்போது அவங்க ஒரு 5 ரூபா 2 ரூபா சார்ஜ் கட்டுற மாதிரி வரும். இப்ப பெரிய அக்கௌண்ட், இப்ப கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி போகும்போது 1 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட், இவ்வளவுதானே வரைய வருமோ இல்லையா. உங்களுக்கு ஃப்ரீ லிமிட்டுங்கிறது அந்த டைமிங் தான், எல்லா வங்கிகளுமே நடைமுறைக்கு கொண்டு வந்துடும். இப்போதைக்கு கனரா வங்கி, ஸ்டேட் வங்கி, இந்த மற்ற வங்கிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இனி ஒவ்வொரு வங்கிகளா கொண்டு வந்துருவாங்க. இது மந்த்லிக்கு கணக்கா சார் எப்படி? ஆமா சார், மந்த்லி மந்த்லி அமௌண்ட் கணக்கு தான், மந்த்லி கணக்கு தான். அதைதான் சொல்றேனே, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு சார், அது வயதானவங்களுக்கு ஓபன் பண்ணி தரது. அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த லிமிட்டை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தான். ஏன்னா இப்ப இது வந்து கிராமப்புறத்து வங்கி, கிராமப்புறத்து மக்களுக்கு ஏற்றாறு போல் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இப்பதான் பேமெண்ட் வங்கியில இருந்து நம்ம ஷெட்யூல்டு வங்கியா மாறி இருக்கிறோம். அதனால வந்து நம்ம ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமாக வேலைக்கு போகிறவங்க, ஒரு ஒரு மாதம் ஒரு 5,000-20,000 சம்பளம் வாங்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். இது யாருக்கு பொருந்தாது இப்போதைக்கு இந்த நம்ம அக்கௌண்ட் அப்படின்னா, பெரிய லெவலில் ஒரு நாளைக்கு 20 லட்சம் 30 லட்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் பொருந்தாது, கரண்ட் அக்கௌண்ட் தான் எடுத்துருக்கோம். வேற என்ன டவுட் சார் உங்களுக்கு? கூகுள் பே போன் பேல தாராளமா இணைச்சு கொள்ளலாம். கஸ்டமர் வராங்க, எனக்கு அந்த அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றாங்க. அவங்களுக்கு பேங்க் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது வர லிமிட் லிமிட் ஏதா இருக்குமா? அதுக்கெல்லாம் லிமிட் கிடையாது, அதுக்கெல்லாம் லிமிட் இல்ல. லிமிட் கிடையாது, அதுக்கெல்லாம் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம், அது கஸ்டமரோட விருப்பம் தானே அது. அதாவது சார் ஓன், இப்போ நான் தான் அக்கௌண்ட் கொள்றேன்னா நானே வந்தேனா நான் ரேகை வச்சு அப்படியே நீ என்னோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து தாராளமா பணத்தை லோடு பண்ணிவிடலாம். நான் வந்து இப்போ என் சொந்தக்காரங்களுக்கு பணம் போடணும்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தேன்னா அதை நீங்க போட்டு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். மணி டிரான்ஸ்ஃபர், ஆமா ஆமா, அதுக்கு வந்து 3.50 ரூபா செலவாகும். ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு 3.50 ரூபா செலவாகும். அதுக்கு கேஒய்சி பண்ணிட்டீங்கன்னா 3.50 ரூபா அதுக்கு செலவாகும். அதுக்கு பேர் மணி டிரான்ஸ்ஃபர். அக்கௌண்ட் ஹோல்டரே வந்துட்டாங்கன்னா எந்த பேங்கோட அக்கௌண்ட் ஹோல்டர் வந்தாலும் அவங்களே ரேகை வச்சு டைரக்டா பண்ணிக்கலாம், அதுக்கு செலவு கிடையாது. அந்த சிஸ்டமே நம்மளதுல தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு கனரா வங்கியில இருந்து ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களோட ரேகையை வச்சு தாராளமாக வந்து நீங்கள் பணத்தை வந்து அவங்களோட டெபாசிட் பண்ணலாம். அந்த டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷனும் தராங்க, நமக்கு செலவும் கிடையாது, நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் பார்த்து போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓன் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து விட்டால், இல்லை அவங்க வந்து சொந்தக்காரங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி சூழல் ஏற்படுத்தினாங்கன்னா நம்ம அதுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் செய்தாக வேண்டும். ஏடிஎம் கார்டு எடுத்ததுனாலும் அதுக்கும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வந்தாலும் சார்ஜஸ் கிடையாது, அதெல்லாம் வந்து நமக்கு தருவாங்க. 1,000 ரூபாய்க்கு 2 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு லிமிட் விட்ரா பண்றது எவ்வளவு லிமிட் ஆகுது? லிமிட் வந்து நாம நிர்ணயம் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்டேட் வங்கியில இருந்து ஒருத்தர் ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வர்றாருன்னா அவரோட ஏடிஎம் கார்டு ஒரு நாளைக்கு அதர் ஏடிஎம்ல போய் 25,000 தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் அவங்க கொடுத்துருப்பாங்க. சோ அந்த ஏடிஎம்ல எவ்வளவு லிமிட் இருக்கோ அதை எடுக்கலாம். அதை ஆதார் கார்டு வச்சு ரெண்டுக்குமே வந்து அதர் வங்கியோட பணத்தை எடுக்கும் போது அவங்க கொடுத்திருக்கிற லிமிட்டை நம்மளால தாண்ட முடியாது. அப்படி தாண்டி எடுப்பதாக இருந்தால் சார்ஜ் கட்டி தான் எடுக்க வேண்டும். அவங்க மினிமம் ஒரு இப்போ ஒரு 50,000 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வங்கி வந்து லிமிட் கொடுக்குதுன்னா 50,000 ஃப்ரீயா எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 50,000 மேல ஒரு இன்னொரு 10,000 ரூபாய் எடுக்கணும்னாங்கன்னா அதுக்கு வந்து 5 ரூபா 6 ரூபா சார்ஜ் கட்ட சொல்லுவாங்க அந்த பேங்க். அந்த மாதிரி இருக்குது, எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும், பட் அதுக்கான சார்ஜ் கட்டணும். அவங்க கொடுத்துருக்க லிமிட்டை நம்மளால தாண்ட முடியாது. ஏன்னா கஸ்டமரு ஸ்டேட் வங்கியோட கஸ்டமரு, பணம் அவங்களோடது, அப்போ அவங்க எவ்வளோ விடுறாங்களோ அவ்வளோதான் நமக்கு வரும். அதுதான் லிமிட், லிமிட்டை தாண்டி நம்மளால எடுக்க முடியாது. அவங்க விடுற லிமிட்டை தான் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். நம்ம வங்கி அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும்.
எல்லா வங்கிகளுமே பணம் எவ்வளவு எடுக்க வேண்டியங்கிற லிமிட்டை காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. எதுவும் நிரந்தரம்லாம் கிடையாது. ஃபுல்லா முன்னெல்லாம் வந்த புதுசுல எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் இருந்தது. அப்புறம் மற்ற வங்கிகள்லாம் என்ன நினைச்சாங்க, என்னது நம்ம பணம் எல்லாம் வெளியிலேயே எல்லாமே சின்ன சின்ன ஐடிகள்லேயே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வங்கிகளுக்கு வந்து நம்ம டிரான்சாக்ஷன் குறையுதேன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டை கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம தான் சார் பிரான்ச்சஸ், தனி பிரான்ச்சஸ், தனி நபர் வங்கி. ஆனா எந்த பிரான்ச்சஸ் கிடையாது. நீங்க வந்து இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கி அண்டு சாதாரணமா ஐஓபி பேங்க், இந்த மாதிரி சாதாரண வங்கிகள்லயே நீங்க பணத்தை போட்டீங்கன்னா உங்க வேலெட்டுக்கு உங்க பினோ வங்கிகளோட நம்ம இப்ப ஏதாவது கஸ்டமர் வந்து பணம் கட்டுறாங்க, அந்த பணம் வந்து நம்ம வேலெட்ல பணம் இருந்தா தான் கட்ட முடியும். ஆமா ஆமா ஆமா, பணம் கட்ட வரும்போது வேலெட்ல பணம் இருக்க வேண்டும், பணம் எடுக்க வரும்போது கையில் பணம் இருக்க வேண்டும். கையில பணம் இருக்க வேண்டும். நன்றாக புரிந்ததா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. வேலெட்ல பணம் இருக்கணும். இப்ப வேலெட்ல 1 லட்சம் கட்டணும்னா நம்ம எந்த பேங்க்ல போய் கட்டணும்? அது அதுதான் சார் சொன்னேன், எல்லா வங்கியிலயுமே கட்டிக்கலாம். ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கரூர் வைசியா பேங்க், ஐஓபி பேங்க், அதுக்கு பேங்க் அவங்க அக்கவுண்ட் நம்பர்ல கட்டணும். ஆமா, அவங்க அக்கவுண்ட் நம்பர்ல போய் நம்ம தாராளமாக கட்டி நம்ம கட்டணும். எப்படி அதுல மென்ஷன் ஆகுமா? அது நீங்க தான் கட்டணும். நீங்க கட்டுற பணம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நம்ம வேலெட்ல வரணும்னா நம்ம கட்டுறது நம்ம வேலெட்ல வரணும்னா அதுக்கு அக்கவுண்ட் நம்பர் ஐடி நம்பர் நமக்குன்னு ஒரு கஸ்டமர் ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி நம்பர் போடுவோம், நம்ம ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பர் போடுவோம், அதனால இங்கதான் வரும், வேற எங்கேயும் போகாது. இன்கம் இருக்கும், அதனால வந்து நீங்க பெரிய லெவல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி அமிஷா பிளான் பிரான்ச் எல்லாம் எடுத்து ஆரம்பத்துல எதுவும் நமக்கு அந்த அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். நீங்க சாதாரணமா வாங்க மொபைல் வச்சிருக்கீங்க, ஒரு ரேக வைக்கிற மிஷினை வாங்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. அதிகபட்சம் ஒரு 25,000 ரூபாய் மிஷின் வாங்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இது நம்ம வந்து புதுசா ஒரு பிசினஸ் போகும்போது அது படிப்படியா தான் மேல போகும். அதனால வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம், நீங்க சிம்பிளாவே ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா போங்க. தெரிந்த தொழிலை விட்டவரும் கெட்டார், தெரியாத தொழிலை தொட்டவரும் கெட்டார். அதனால ஒரு தொழில் என்பது தெரிந்து கொள்வது எப்படி, சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக இருந்துதான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அந்த தொழிலை. நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்ண போறீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்கள அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க கூட பயணிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் கிளியரன்ஸா இருக்குதா இல்லையாங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு விஷயமுமே பயிற்சி என்பது முக்கியம், சிறந்த பயிற்சி இருந்தால் எதுல வேணாலும் வெற்றி பெறலாம். அதனால பயிற்சி கொஞ்ச நாள் எடுத்துக்கங்க. நீங்க ஏன் பல்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கஷ்டப்பட போறீங்க? அந்த மாதிரி பாவம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் தவறு, சரிங்களா? அதனால பயிற்சி எடுப்பதற்கான காலமா நினைச்சுக்கிங்க. சிறுக 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 சும்மா சாதாரணமா 100 நாள் வேலை வாய்ப்பு காசு, கேஸ் மானியம், இடையில வரவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணுங்க நீங்க. இது மாதிரி பேர் சார், இப்ப இபி பில்லு, ட்ரெயின் டிக்கெட்டு சொல்றேன், அதான் பில்லு, ஃபிளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, ஒரு ரீசார்ஜ் பண்றது,
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல முதல்ல பணத்தை சம்பாரிங்க, அப்புறமா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரிங்களா? ஓகே. ஓகே ஓகே. வேற எதுவும் டவுட் இல்லைங்களா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஃபோன்பே நம்பருக்கு நீங்க பணம் போட்டு நீங்க வாங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன். நீங்க அதை போய் பார்த்துட்டு எந்த மிஷின் வாங்கலாங்கிறது அங்க போய் இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. சரியா? சார், இப்ப அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் வாங்கியிருக்காங்க சார். விழுப்புரம்னா விழுப்புரமே கிடையாது சார், விழுப்புரம் திருக்கோயிலூர், திருக்கோயிலூர் இந்த எல்லா சரௌண்டிங்கும் சேர்த்து இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி எட்டுன வரைக்கும். ஏன்னா இப்பதானே கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிஞ்சுது, அதனால வந்துட்டு நம்ம கள்ளக்குறிச்சி ஓட்டின வரைக்கும் அப்படி இப்படி ஒரு ரவுண்டா அடிச்சு இந்த பக்கம் பெரம்பலூர் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு அப்படி ஒரு வருவாங்க. அது சரியான கணக்கு இன்றைய வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கன்னு. மொத்த கணக்குல ஃபினோல பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேருக்கிட்ட இருப்பு கண்டிப்பா இருக்கும். எங்க டீம்ல வந்து 30-35 பேர் இருப்பாங்க. இருபத்தஞ்சாயிரம் பணம் எடுக்க வராங்கன்னா நம்ம கையில பணம் இருக்கணும் சார். அங்கீகரிக்கப்பட்ட எல்லா வங்கிகளும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே. சரிங்களா? சரி, போட்டு